தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மாதேஷ் அண்ணா குறித்தான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், மறுபடியும் மாதேஷ் அண்ணா குறித்தான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதனால் கலாய்க்காமல் இருங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆதான் சேனலில் மாதேஷ் அவர்களும் சூர்யா சிவா அவர்களும் பேசிய அந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம போட்டிருந்தோம். எப்படி மாதேஷ் அவர்கள் கிடுக்குப்பிடி கேளுகெல்லாம் கேட்டு சூர்யா சிவா அவர்களை திக்குமுக்காட வச்சார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய மாதேஷ் அவர்களை நம்மளுடைய சூர்யா சிவா அவர்கள் எதை மாதிரிலாம் நோஸ் கட் பண்ணார், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய மாதேஷ் அவர்கள் போனார் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு புது வீடியோ ஒன்று பேசி தமிழ பேசல வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சிவா அவர்களுடைய இன்டர்வியூ. அந்த ஒரு இன்டர்வியூவில் மாதேஷ் அவர்கள் எப்படிலாம் நடந்துக்கிறாரு, எதை மாதிரி விஷயங்கள்லாம் இவர் கெஸ்ட்டுக்கு செய்கிறாரு, இவருடைய சேனலுக்கு இன்டர்வியூக்கு வர கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி இவர் நடந்துக்கிறாரு, ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கிட்டே ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சூர்யா சிவா அவர்கள் சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தார். உண்மையிலே அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுடைய மாதேஷ் அண்ணாவா இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாயிட்டேன். இவர் கெட்டவர்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கேடு கெட்டவராக இருப்பாருன்ட்டு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. சாரி டு சே திஸ், நான் கடினமான வார்த்தைகளை பேசுறது இல்லை. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க மாதேஷ் அண்ணா அவர்களே, பட் நீங்கள் நம்பலைனாலும் இதுதான் நெசம். ஐ டோன்ட் கேர். நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் செய்வீங்க, திமுகவுக்கு பயங்கரமாக சொம்பிடிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு நான் உண்மையிலே நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆள், அந்த ஆளுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு நீங்கள் இதை மாதிரி பண்ணுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சவுக்கு சங்கர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இவருடைய சித்தாந்தத்திற்கு மாற்றாக ஒரு நபர்கள்கிட்ட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மாதேஷ் அவர்களுடைய ரெட்டத்தன்மையை நம்மளுடைய சூர்யா சிவா அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே பார்க்கணும். பேசி தமிழ பேசல சூர்யா சிவா அவர்கள் பேசிய அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்க தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் வீடியோ, ஸோ உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. நான் குறிப்பிட்டு மாதேஷ் அவர்களை பற்றி பேசி அந்த ஒரு பாட்டு மட்டும் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாதேஷ் அவர்களை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வெளியில் ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஐ எம் எ ஃபியூர் பக்கா ஜெர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட், பேலன்ஸ்டு ஜெர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கார் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இவர் திமுகவுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பத்திரிகை அணியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சவுக்கு சங்கருக்கும் முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியவர். அதனால் இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்துடலாம், அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட்ஸை சொல்கிறேன். சார்ந்து அல்லது உங்களை பற்றின ஒரு இந்த ஜாயினிங் பொழுது வைத்த ஒரு விமர்சனங்களை மையப்படுத்தி எழுதின நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சவுக்கு சங்கர். சில ட்வீட்டுகள்லாம் போட்டார், அதுக்கு பிறகு அப்புறம் அப்படியே விட்டுட்டார். சமீபத்தில் அதாவது சில தினங்களுக்கு முன்னதாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூக்கு போயிருந்த பொழுது அவரை பற்றி நீங்கள் வைத்த விமர்சனங்கள் அல்லது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்ன பொழுது அது ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். அது உண்மையா, அது என்ன நடந்தது? நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஆதன் டிவி தான், மாதேஷ் அவங்கக்கிட்ட தான் போச்சு. பட் என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல அமைச்சரை வந்து ஏதோ உரிமையில் பேசாதீங்க, அவர் ஆயிருந்தாருந்தாலும் ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு நெறியாளருங்கிறப்ப நீங்கள் ஏங்க அவ்வளோ அமைச்சரை பற்றி பேசுனா மட்டும், ஏன் கள்ளக்குறிச்சி மேட்டரில் எதுவும் வாங்கிட்டீங்களா, அதனால ஆமாம் மகேஷ்னால உடனே வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, இல்லை இல்லை ஒரு நெறியாளராக நான் நெறியாக நடந்துக்கணும், நீங்கள் அப்படி பேசுகிறப்ப அதை நான் தடுக்க வேண்டியது என் கடமைன்னாரு. சரி, நீங்கள் பேசுகிற கேள்வினாலேயே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே வந்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து ஒரு டிபேட் நடக்குது, அதில் வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் கிஷோர் கேசாமி ஒரு மாதேஷ் மூணு பேரும் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிற இடத்துல ஒரு கிஷோர் கேசாமி வந்து டுபுக் சங்கர்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. இவர் உடனே மாதேஷ் உள்ளே பூந்து அதை எப்படி நீங்கள் அவரை சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆயிரம்னா இருந்தாலும் அவரும் என் கெஸ்ட்டு, நீங்கள் நான் இருக்கிறப்ப அவரை பற்றி பேசுகிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், இவர் நியாயமான தலையீடு தான் அப்படின்னு சொன்னார். உடனே சரி ஓகே, அப்போ உங்களுக்கு அவர் டுபுக்குன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதானே, சரி இனிமேட்டு சொல்லலை அவர் நான் டபுக்குன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காமெடி பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டார். இதை திரும்பி அடுத்தது என்ன ஆகுது, நான் இதை இந்த சப்ஜெக்டை கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் அந்த இடத்துல சொன்னதை நான் பாராட்டுறேன், ஆனால் அதே சவுக்கு சங்கர் மாதேஷை டேக் பண்ணி மாதேஷ் போர் அடிக்குது, அமர் பிரசாத் அட்டாக் பண்ணி இந்த மலமாடை வச்சு சீக்கிரம் ஒரு இன்டர்வியூ எடுன்னு போடுறாரு.
அதுக்கு இவர் ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணாமையாச்சு இருந்திருக்கணும். இல்லை இங்கே நியாயம் டொபுக்குன்னு பேசுகிறப்ப வர ஆள் மலமாடுன்னு அவரை திட்டுறப்ப நீ அங்கே போய் ஏன் பேசுகிறேன்னு கேட்டு. அதுவுமே ட்விட்டரில் தான் நடக்குது, ட்விட்டரில் தான் நடக்குது. ஓகே சார், டெஃபினெட்லி வெரி சூன்னு ரிப்ளை பண்ணுறாரு சவுக்கு சங்கருக்கு. நீ அங்கே அவர் விமர்சனம் பண்ணுறப்ப நாளைக்கு நீ அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு இங்கே சொன்னால் மட்டும் நீங்கள் உடனே கேட்குறீங்க அப்படின்னு. அப்படின்னா மாதேஷ் வந்து அதை என்டாஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு. நான் அதை கேட்டுட்டு சரி அதை கூட விடுங்க அப்படின்னு. நீங்கள் அதே ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி ஸ்பேஸில் பேசுகிறப்ப அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த செஸ் ஒலிம்பியடு விளம்பரங்கள் போக்குவரத்துலாம் வந்து நயன்தாரா புருஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இவர் மாதேஷ் திரும்பி உள்ள குறுக்கிட்டு, சார் எதுக்கு சார் இப்போ தேவையில்லாமல் அதெல்லாம் பேசுகிறீங்க, சப்ஜெக்ட் என்னவோ அதை பேசுங்க சார், எப்போ பாரு நாளைக்கு உங்கள்கிட்ட பிரச்சனையாக தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறது தான் அப்படிங்கிறாரு. இப்போ இதே ஆதன் டிவியில் நாளைக்கு சவுக்கு சங்கரை வச்சு ஸ்ரீமதி இஷ்யூ பேசுகிறப்ப இதே சவுக்கு சங்கர் நாளைக்கு விக்னேஸ்வரன் கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க, நயன்தாராக்காக கொடுத்துருக்காங்கன்னு பேசுகிறாரு. அதே இடத்துல சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சேம் ஸ்டேட்மெண்ட்டு, சேம் சுச்சுவேஷன். சரி, ஜஸ்டிஸ் அமர் பிரசாத் ரெட்டி சொல்லும்பொழுது ஏன் நயன்தாரா பற்றி விக்னேஸ்வரன் பற்றி பேசணும்னு கேட்கக்கூடிய மாதேஷ் வந்து சவுக்கு சொல்லும்பொழுது கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் அதே மாதிரி இப்போ எங்ககிட்டலாம் நாளைக்கு நான் இதுதான் நான் சொன்னேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து சார் தியேட்டரில் படம் ஓடுறப்ப சகிலா படத்துக்கும் கும்பல் வரும், ரஜினி படத்துக்கும் கும்பல் வரும், ஆனால் சகிலாவுக்கும் ரஜினிக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு. நீங்கள் வெறும் சவுக்கு சங்கருக்கு வியூவர்ஷிப் இருக்குங்கிறதுனால மட்டும் நாளைக்கு அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு முடிச்சுட்டு அது அந்த ஃப்ளோவில் போயிடுச்சு. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது கேமரா ஆஃப் பண்ணப்போ, சார் நான் அந்த சவுக்கு மேட்டை மட்டும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா எதுக்கு கட் பண்ணணும்னு. நீங்கள் என்ன நடந்துச்சோ அதானே நீங்கள் நெறியாளருங்கிறீங்க, நெறியோட நடப்பேன் நீங்கள் தானே நான் பேசுகிறீங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நாளைக்கு எல்லா இடத்துலையும் அதை நடந்துக்க வேண்டியதானே, ஏன் அந்த இடத்துல நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு சவுக்கு நான் மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை போடுறதில்ல அப்படின்னப்ப, இல்லை அவர் என் கெஸ்ட்டு. சூரிய சிவா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் கட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட இடத்துல வந்து கட்டாக இருக்குது. நான் இந்த இடத்துல என்னை பற்றி ஒரு சில விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிக்கிறேன். என்னென்னா, நான் பொதுவாக நம்மளோட ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடியோஸை நான் ஃபுல்லாக பார்க்குறேனோ இல்லையோ, நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வீடியோஸை நான் எப்போவுமே ஃபுல்லாக பார்ப்பேன். 40 நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆனாலும் அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்ப்பேன். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியும். நாம் பண்ணுறது ரோஸ்ட்டு. ரோஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு முழுசாக நம்ம கேட்கணும். அவனுங்க பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, அறகுறையாக நுனிப்புள்ள மேஞ்சிட்டு வந்துட்டு ரோஸ்ட்டு சொல்லிட்டு பண்ணுறாங்க, ட்ரோலு சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதை மாதிரிலாம் நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே எனக்கு எதிரான கருத்துக்கள் உடையவர்களுடைய வீடியோஸ் ஆகட்டும் சரி, போஸ்ட் ஆகட்டும் சரி, ஃபுல்லாக பார்ப்பேன், ஃபுல்லாக படிப்பேன், ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்ப்பேன். நான் எப்போவுமே இந்த அறகுறையாக பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பண்ணவே மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆதன் சேனலில் அந்த இன்டர்வியூ வந்தது பார்த்தீங்களா, மாதேஷும் மற்றும் சூர்யா சிவாவோட இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஏகப்பட்ட இடத்துல கட்டு, நிறைய இடத்துல கண்டினியூட்டி வந்து நிறைய மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு சூர்யா சிவாவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, திடீர்னு கட் ஆகுது, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு மாதேஷ் அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு, இந்த ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இது இப்படி தான் இருக்குமே, கூச்சமே இல்லையா உங்களுக்கு உடம்புல. ஸோ நான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன சொல்கிறேன், சூர்யா சிவா அவர்கள் சொல்கிறது உண்மைதான். சூர்யா சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இதில் ஒரு விஷயத்தை வந்து அவர் கோட் பண்ணி சொல்லியிருப்பார், அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு இன்டர்வியூவில் வரல. மேபி அதை வந்து நம்மளுடைய மாதேஷ் அவர்கள் கட் பண்ணியிருக்கலாம். வெறும் மலமாடு சொன்ன விஷயத்த மட்டும்தான் அந்த ஒரு இன்டர்வியூவில் இருக்குமே தவிர, கிஷோர் கே சாமி அவர்கள் இது மாதிரி சொன்னார் சொல்லிட்டு நம்மளோட சூர்யா சிவா அவர்கள் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த ஒரு பார்ட்டு சூர்யா சிவா மற்றும் மாதேஷ் அவரோட இன்டர்வியூவில் இல்லை. இல்லை, நாம மாதேஷ் அவர்களை திமுகவுடைய கொத்தடிமை, திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜால்ரா போடுறவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய மாதேஷ் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு எந்த அளவு முட்டு கொடுத்து பேசுகிறாரு அப்படிங்கிறத சொல்ல மறக்கிறோம். நான் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான், மாதேஷ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மாதேஷ் சவுக்கு சங்கரை பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும்போது எந்த ஒரு கட்சியிலும் நிற்காமல் சுயேட்சையாக நின்னால் கூட வின் பண்ணிடுவார் பொழுது, அந்தளவு மக்கள்கிட்ட இவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாதேஷ் வந்து போஸ்ட் போட்டிருந்தார். அந்த ஒரு போஸ்ட்டை கூட நான் எடுத்துகிட்டு வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு வரேன், இவர் திமுக ஊபியா இல்லையான்றதா எனக்கு தெரியாது, ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஜிங்சாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். தண்ணி அந்த ஒரு விஷயம் இப்போது நிரூபணம் ஆயிருக்கு. இந்த சவுக்கு சங்கர் எந்த கட்சியை சேர்ந்தவர், யாருக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாருன்னா
காங்கிரஸ். காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் நம்மளுடைய மாதேஷ் அவர்கள் அண்டை கொடுத்து முட்டு குத்துனுகிறார். தன்னை ஒரு நேர்மையான நெறியாளர்னு சொல்லிக்கிற மாதேஷ் அவர்கள் இதை மாதிரி கேவலமான கீழ்த்தரமான வேலைகள் செய்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மாதேஷ் அவர்கள் மீது கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இருந்தது. நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. பட் நம்மளோட சூரிய சிவா அவர்கள் இதை மாதிரிலாம் மாதேஷ் பண்ணுறாரு, இதை மாதிரிலாம் இவர் கட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இருந்த அந்த கொஞ்சம் நஞ்ச பாசமும் போயிடுச்சு. மாதேஷ் அவர்கள் மேலே வச்சுருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் சுத்தமாக போயிடுச்சு. ஏன் மாதேஷ் அவர்கள் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் சொன்னால் ஒழிய வேறு யாருக்குமே தெரியாது. சும்மா பேச வேண்டியது, நான் நேர்மையானவன், நான் பியூர் பர்ஃபெக்ட் ஜேர்னலிஸ்ட், நான் மக்களுக்கான ஜேர்னலிஸ்ட், நான் பேலன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா மாதேஷனா நீ இப்படி இருக்கிற? கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னென்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு மாதேஷ் அவர்களை பற்றி தெரிய வைங்க. இவரை நிறைய பேர் நடுநிலையான ஊடகவியலாளர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. இவரெலாம் நடுநிலையான ஃப்யூர் பக்கா ஜேர்னலிஸ்ட்லாம் இவர் கிடையாது. ஊரை ஏமாற்றிட்டு சுற்றினுக்கிறாரு. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.